Hi friends, welcome to Ashni's Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது குழந்தைகளுக்கான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். என்ன அப்படினா அகரகர் மில்க் புட்டிங் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய்டலாம். இது வந்து கடல் பாசி. இது வந்து கடல் பாசின்னு சொல்லுவாங்க அகரகர் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இருந்து சைனா கிராஸ் சொல்லுவாங்க இதுல வந்து மில்க் கூட சேர்த்து நம்ம ஒரு புட்டிங் தான் பண்ண போறோம் அதுக்கு வந்து இப்போ நம்ம அகரகர் வந்து ஒரு பாக்கெட்ல 10 கிராம்ஸ் இருக்குங்க இப்போ 5 கிராம்ஸ் அகரகர் தான் எடுக்க போறோம் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து 5 கிராம்ஸ் அகரகர் எடுத்துக்கேன் 5 கிராம்ஸ்க்கு நம்ம வந்து 1/2 லிட்டர் பால் வந்து ஆட் பண்ணனும் மெஷர்மென்ட் இது மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டா பாத்துக்கோங்க மத்தபடி எல்லாமே கரெக்ட்டா வரும் இப்போ வந்து கடல் பாசி மூழ்குற கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கிண்ணத்துல 1/2 லிட்டர் பால் வச்சிருக்கேன் அது நல்லா கொதிச்சு வந்த அப்புறம் நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு 6ல இருந்து 7 ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம் உங்க இனிப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்ல சக்கரை கரையற வரைக்கும் நல்ல கலந்துட்டுக்கோங்க நல்லா கரஞ்சிருச்சுங்க நல்ல சக்கரை கரஞ்ச உடனே கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்றேன் फ्लेவர்க்காக இத ஆட் பண்றோம் பாலோட ஸ்மெல் இல்லாம இருக்கிறதுக்காக வெனிலா எசன்ஸ் நம்ம ஆட் பண்றோம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெனிலா எசன்ஸ் இல்லனா ஏலக்காய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் கடல் பாசி ஊற வச்சு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ நல்ல சூடு பண்ணிட்டோம் அப்படினா நல்ல கரஞ்சிரும் நல்ல கரஞ்சிருச்சுங்க இப்ப பால் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கொதி வந்தேனா ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஒரு ப்ளேட்லயும் கிளாஸ் பவுல்லயும் ஊத்தி வைக்க போறேன் ப்ளேட் வந்து கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து ஒட்டாம வரும் இப்போ பபிள்ஸ் ஏதாவது இருந்தா ஸ்பூன் வச்சு எடுத்துறலாம் இல்லனா ஆறன உடனே பபிள்ஸ் அப்படியே இருக்கும் ना वो रोज मिल्क एसेंस वो ग्लास बउल पाती ना आड पड़े नम्बर एना फुट कलर वे आड पड़ी के ना वो पसंग आड पड़े इले अब कुमपूर पाती पाल कु वो माइल्ड येलो कलर वो अद ना இப்போ வந்து ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாதாம் பிஸ்தா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு இது மேல ஆட் பண்ணிடலாம் கடல் பாசி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பாடி ஹீட் அப்படியே தணிச்சிரும் அதுக்கு அப்புறம் அல்சர்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏற்கனவே என்னோட அல்சர் வீடியோஸ்ல வந்து நான் சொல்லி இருப்பேன் இத பத்தி சொல்லி இருப்பேன் நான் அத டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு நல்லா செட் ஆயிருக்குங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாதாமும் பிஸ்தாவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம் மினிமம் வந்து 4 hours மேக்ஸிமம் வந்து 1 day 1 day கூட நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம் இப்போ நான் 4 hours கழிச்சு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இப்போ நான் 4 hours கழிச்சு எடுத்துட்டேங்க இப்போ எவ்வளவு அழகா செட் ஆயிருக்க பாருங்க இது நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம்
நல்ல சாஃப்ட்டா வந்திருக்கு பாருங்க. இதே ப்ரோபோஷன்ல நீங்க ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஹெல்தியான அகரகர் மில்க் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.